Class 12 Accountancy Chapter 9 Ratio Analysis Exercise Sum Number 4. From the following information, calculate debt equity ratio. So debt equity ratio pathina clear explanation concept ellame namba illustration sums la paathirukom. Irundhalum namba ipa sums ku theviyana explanation paakalam. Debt equity ratio appadina enna na formula pathina long term debt divided by shareholders fund. So 1 year illama long term ku nammakitta irukra லயாபிலிட்டி அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருக்க அமௌண்ட்டை வச்சு அதாவது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் இருக்கு இல்லையா, நமக்கு இருக்கிறது என்னது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஸோ அதான் வந்து ஷேர் கேபிட்டல். நமக்கு அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு, சால்வன்சி பொசிஷன் இருக்கு. லாங் டேர்ம் நம்ம வந்து பிஸ்னஸ்னு ஆரம்பிச்சோம்னா 1 இயர் 2 இயர்லாம் பண்ண மாட்டோம், அதை வந்து லாங் டேர்மா கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்போம். அப்ப லாங் டேர்முக்கு நமக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நமக்கு வந்து சடனா இந்த மாதிரி லயபிலிட்டி வந்தா அதை பே பண்றதுக்கும் நம்ம இந்த ஷேர் கேபிட்டல்னா எந்த அளவுக்கு அந்த பே பண்றதுக்கு எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும். ஸோ யூஸ்வலாக நமக்கு இது எதோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டெப்த். ஸோ லாங் டேர்ம் டெப்த்னா என்னது, நம்ம 1 இயர்க்குள்ளே முடியா 1 இயர்க்கு வித்தின் 1 இயர்க்குள்ளே முடியாமல் லாங் டேர்மாக இருக்கிறது தான் நான் கரண்ட் லயபிலிட்டி. அது என்னென்னா டிபெஞ்சர்ஸ், பாண்ட், லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அதர் லாங் டேர்ம் பாரோயிங். ஸோ இது எல்லாமே நமக்கு லாங் டேர்மாக இருக்கும், 1 இயர்க்குள்ளே நம்ம இதை முடிக்க முடியாது. ஸோ இந்த இந்த லாங் டேர்ம் டெப்தோட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது தான் டெப்த் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனாலே நமக்கு தெரியும் ஷேர் ஹோல்டர்னா யாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கேபிட்டலை டிவைட் பண்ணி அதை என்ன பண்ணியிருப்போம், ஷேர் ஹோல்டர் அதை நமக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, அவங்க தான் ஷேர் ஹோல்டர் சொல்லுவோம். அந்த மாதிரி ஷேர்ஸாக பிரித்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஷேர்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போ ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனா என்னது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இது எல்லாமே நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனா இந்த 3 ஐட்டத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது தான், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். நம்ம சம்முக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்க போகிறோம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெப்ட் டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஸோ இதில் லாங் டேர்ம் டெப்ட் என்ன என்னென்ன, லாங் டேர்ம் லோன், டிபெஞ்சர்ஸ், பாண்டு இதெல்லாம் தான். ஸோ லாங் டேர்ம்னாலே நமக்கு நான் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இதில் நமக்கு லாங் டேர்ம் பாரோயிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டிபெஞ்சர்ஸ் 6 லேக்ஸ். அடுத்து ஷேர் ஹோல்டர் ஃபண்டால் டிவைட் பண்ணுவோம். ஷேர் ஹோல்டர் ஃபண்டு நமக்கு என்னது, ஷேர் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இங்கே நமக்கு ஈக்விட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலையும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் ஆட் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஸோ இந்த ஐட்டம்லாம் நம்ம சொன்ன மாதிரி ஆட் பண்ணால் லாங் டேர்ம் டெப்த் நமக்கு பாரோயிங்ஸ் டிபெஞ்சர்ஸ் 6 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க, சேரடல் ஃபண்டு நம்ம ஆட் பண்ணதில் 8 லேக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு டிவைட் பண்ணும்போது 0 எல்லாம் கேன்சல் ஆகிடும். 6/8 நமக்கு 2 டேபிள்ஸில் 6 நமக்கு 3 டைம்ஸ், 8 நமக்கு 4 டைம்ஸ், ஃபைனலாக 3/4 இருக்கும். 3/4 நம்ம டிவைட் பண்ணோம்னா 4 டேபிள்ஸில் 3 நம்ம டிவைட் பண்ண முடியாது. அதனால 0 போட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 போட்டால் இது 30. ஸோ 30னா 7 = 28 வரும். 30ல் 28 போயிடுச்சுன்னா 2. நம்ம ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டோம், அப்போ இன்னொரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0 போட்டால் 20 நமக்கு 5 times 20, 20ல் 20 போயிடுச்சுன்னா 0. ஸோ 4 நம்ம 3 டிவைட் பண்ணதுக்கு 0.75. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 0.75:1.